வெற்றிகள் அரேஞ்சர்களை பற்றி பார்ப்போம். இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, மொத்தம் ஆறு லேயர் இருக்குது. ஸோ நம்ம ஆறு இமேஜஸ் செலக்ட் பண்ணிப்போம். இங்கே உங்களுக்கு ஐடென்டிஃபைக்காக எத்தனை ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதுன்னு இங்கேயும் தெரிஞ்சிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே பார்த்துக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் செலக்டட் இமேஜஸ் இங்கே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸில் ஆகிடும். ஃபோட்டோஸில் வந்து எத்தனை ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கோம் ஷோ ஆகும். இப்போ வந்து ஆறு லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா வெற்றிகள் ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கோம், வெற்றிகள் லேயர் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து வெற்றிகள் லேயரில் வந்து இதுக்கு பதிலாக ஒரு வெற்றிகள் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மேஜிக் ஹெச்வி குயிக் ஃபில், ஹெச்விங்கிறது ஹரைசன்டல் வெற்றிகள். ஓகே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வெற்றிகளை ஃபோட்டோ வந்து கரெக்டாக உட்காந்துருச்சு. நம்ம ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். சேம் அதேமாரி ஆறுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குயிக் ஃபில், இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு வந்து அப்ஸ் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்டட் ஏரியா குயிக் ஃபில்ல வந்து அப்ளை பண்ணி கொடுத்துச்சு. ஓகே, அடுத்த ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். அடுத்து வந்து பிஎன்ஜி கட்டிங் ஃபைல். உங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு பிஎன்ஜி ஃபைல் வேணும்னாக்கா வேணும் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜி கட்டிங் ஏரியா ஃபில்லிங். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்டட் ஏரியாவில் உங்களுக்கு பிஎன்ஜி ஃபைல் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிடும். பிஎஸ்டி கட்டிங் நம்ம தனியாக இங்கே கொடுத்துருக்கு. உங்களுக்கு வித்து ஹேர் கட்டிங் மாஸ்கோட மல்டி லேயரோட உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம அதை பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வித்து லேயரோட உங்களுக்கு உள்ளே வந்துருச்சு. வித்து ஹேர் டீட்டெயிலோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஹேர் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேர் டீட்டெயில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வேணுன்னா அடுத்த இமேஜ் கூட உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறோம். உங்களுக்கு வந்து இந்த இடம் அப்ளை பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் இதை வச்சு டபுள் கிளிக் பண்ணால் போதும். ஓகே, உங்களுக்கு வந்து வித் ஹேர் டீட்டெயிலோடு வந்துடும். உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ கட்டிங் ஏரியா ஃபில்லிங், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட்டிங் ஆகிட்டு அந்த இடம் உங்களுக்கு ஃபில் ஆகிடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து மாஸ்கிங்கோடு தான் இருக்குது. நீங்கள் திருப்பி மாஸ்கிங் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் ஃபோட்டோ, ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஃபோட்டோக்கு பேருனா ரீப்ளேஸ் ஃபோட்டோ. ஓகே, மாறிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ். நம்மளுக்கு இந்த ஃப்ளவர் வேணும்னா நம்ம அதை வந்து பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பேக்ரவுண்ட் இமேஜ். உங்களுக்கு வந்து டைரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் இருக்கிற சைஸ்க்கு உங்களுக்கு அப்ளை ஆகிடும். என்டர் பண்ணுங்க. இதில் வந்து உங்களுக்கு ப்ளரிங் வேணுமானா ப்ளரிங் வச்சுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன், நீங்கள் என்ன கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு.
பார்த்தீங்களா தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபோட்டோஸு, இது நார்மலாக ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறது. இதில் மேனுவலே நம்ம அன்யூஸ்டு அண்ட் யூஸ்டு இது ரெண்டும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ரொட்டேட் இமேஜ் ஏற்கனவே பார்த்தோம், இது செலக்ட் ஆல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி டெம்ப்ளேட்ஸ். பிஎஸ்டி டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெம்ப்ளேட்ஸ், டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணும்போது யூஸ்டுன்னு மார்க் ஆகுது. ஸோ நம்ம இது வந்து வேணானாக்கா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டெம்ப்ளேட்ஸ் வித்தவுட் மார்க்கிங் ஓப்பன் பண்ணிங்கன்னா வித்தவுட் மார்க்கோட ஓப்பன் ஆகிடும். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு சொல்லி பார்த்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். இது வந்து ஆட்டோ ஆல்பம் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம எத்தனை லேயர் வந்து ஆட்டோ ஆல்பம் க்ரியேட் பண்ணணுமோ அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ரியேட் ஆட்டோ ஹெச்வி அப்படின்னு சொல்கிற லேயரை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெற்றிகள் இருக்கிறது வெற்றிகளும் ஹரிசன்டாக இருக்கிறதோ ஹரிசன்டாக உங்களுக்கு ரீநேம் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஒன்ஸை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இருக்கிற மேனுவலாக வேணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பிஎஸ்டி டெம்ப்ளேட்ஸும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீநேம் பண்ணி வச்சுட்டா மருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் டெம்ப்ளேட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, நம்மளுக்கு எத்தனை டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ அத்தனை டெம்ப்ளேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி மேஜிக் ஆட்டோஃபில் டெம்ப்ளேட்ஸ் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் ஆன் இமேஜஸ் ஃபோல்டர். உங்களுக்கு வந்து இமேஜ் வெட்டிங் எந்த ஒர்க் பண்ண போகிறீங்களோ இமேஜஸ் ப்ராஜெக்ட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வந்து சாம்பிள் அப்படி இருக்கின்ற இமேஜை வந்து செலக்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ அத்தனை டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிவிட்டு மேஜிக் ஆட்டோஃபில் டெம்ப்ளேட்ஸ் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம உள்ள ஃபோல்டர் செலக்ட் பண்ணுவீங்களா அதிலிருந்து இமேஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்ஸ் அடி கொடுத்துரும். வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிங்களோ அத்தனை டெம்ப்ளேட்ஸு வந்து உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிச்சிடும். யூஸ்டு டெம்ப்ளேட்ஸ் யூஸ்டுன்னு வந்துடும். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இங்கே ஹைடு பண்ணிக்கலாம். ஹைட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிறது டெம்ப்ளேட் யூஸ் பண்ண டெம்ப்ளேட்ஸ் வந்து மறைஞ்சிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண டெம்ப்ளேட்ஸ் வந்து யூஸ்டுன்னு வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி நம்ம செக் பண்ணதுனால யூஸ்டுன்னு வருது. ஸோ யூஸ்டு போக அன்செலக்ட் பண்ணிக்கோ. ஓகே, நம்ம எத்தனை டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுவோம் அத்தனை டெம்ப்ளேட்ஸுக்கும் வந்து ஃபோட்டோ வச்சு கொடுத்துச்சு. செக் பண்ணிக்கலாம் ஒன்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வச்சு கொடுத்துச்சு, எல்லா இமேஜஸும் கரெக்டாக வச்சு கொடுத்துச்சு பாருங்கள். நம்ம வேணும்னா இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுற பாத்தை வந்து முன்னாடியே செட் பண்ணி வச்சுக்கணும். செட் அவுட்புட் ஃபோல்டர் இதிலே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒர்க் பண்ண பிஎஸ்டி ஃபைல்ஸ் ஏற்கனவே ஒர்க் பண்ண ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்களுக்கு கட் பண்ணி யூஸர் இமேஜஸ்ன்னு பண்ணி கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து திருப்பியும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ண இமேஜ் வந்து உங்களுக்கு யூஸர்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு க்ரியேட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் காப்பி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அதே ஆப்ஷன் திருப்பியும் சேவ் அண்ட் க்ளோஸில் பார்ப்போம். இந்த மாதிரி நீ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 16 GB வேணும். ஏன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணுனாக்கா இந்த ரேம் வந்து என்ன ஆகுனாக்கா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்க்கலாம் இருங்க. அதேமாதிரி சி டிரைவ் ஸ்பேஸு அப்படிலாம் டி டிரைவ் இ டிரைவ் ஏதோ ஒரு ஸ்பேஸில் 50 GB குறைஞ்சபட்சம் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கேட்ச் மெமரி வந்து அந்த ஹார்டிஸ்கில் வந்து காப்பி ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்க் ஃபில்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஆட்டோ ஆல்பம் வந்து கிரியேட் ஆகாது. வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து அப்ஸ் அடிக்கிட்டு உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணி கொடுத்துருது. அது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி ஒன்று அடுத்து ஜேபிஜே ஒன்று ரெண்டு ஃபார்மெட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ போய் பார்க்கலாம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண இமேஜஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு யூசர் இமேஜ்னு ஒரு ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சேவ் பண்ண இமேஜஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்துரும். இங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிலையும் இருக்குது, இங்கே ஒரு பிரிண்ட் ஜேபிஜியில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜேபிஜி வேணும்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிஎஸ்டியில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இதை அகைன் வந்து பிஎஸ்டியில் யூஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. இது அதே மாதிரி பிளர் என்ன பிளர் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்கு. உங்களுக்கு இது வேணும்னா இங்கே மாஸ்க்கு வச்சுக்கலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட்டு லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் கிளிக், டபுள் கிளிக் பண்ண போதும். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மாஸ்க் வந்து பண்ணி கொடுத்துருவோம் அந்த இடத்த. உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். அடுத்து கிளிப் ஆர்ட்டு. உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். அடுத்து ஸ்கை ரீப்ளேஸு, அதே சேம் தான். உங்களுக்கு வந்து கரெக்டான பிளேஸில் வந்து நீங்கள் பண்ண தான் வரும். வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுச்சு. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னு நிறைய இருக்குது, நீங்கள் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு சும்மா நம்மளுக்கு ஒரு ஒரு சன்கிளார் வேணும்னாக்கா வச்சுக்கலாம். நிறைய எஃபெக்ட் இருக்கிறதுல ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இமேஜ் வந்து ஸ்டாப்பு. எல்லா ஆல்பம் சாஃப்ட்வேர்லேயும் நார்மலாக இருக்கிறது தான். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டால் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறது வந்து அங்கே மாறிடும். ஸ்வாப் இமேஜ் மாறலை.